பிரெட் வச்சு ஈஸியான இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இந்த 5 பிரெட்டையுமே வந்துட்டு நம்ம கையாலே வந்துட்டு அப்படியே க்ரம்பிள் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பண்ணிவிடுங்க இது கையாலேயே பிசைஞ்சு. ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரெட்டை வந்துட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ இது கூடவே வந்துட்டு நான் 2 வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்து ஒரு 4 வச்சு அப்படியே நல்லா கையாலே மேஷ் பண்ணிக்கலாம். இப்போது உதுத்து வச்சுருக்க பிரெட்டு கூட நான் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே போல் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை அதை சேர்த்துக்கிறேன். இப்போது 2-3 பிஞ்ச் வரைக்கும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அண்ட் அது மேலேயே ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையிலே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பிசையும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக ஈரப்பதம் வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம வந்துட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்ருக்கும் போதே ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக ஒரு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு வந்து நீங்கள் தொட்டையில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ அந்த பிசைஞ்ச மாவுலேருந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக பிரித்து சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. என் பால் வந்துட்டு பிசையும் போது ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசையாதீங்க, லைட்டாக வந்துட்டு உருட்டுங்க. அதே மாதிரி விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உருட்டின பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக இருந்தால் ஒரு பிரெட் வச்சு ஒரு ஸ்நாக் ரெடி. நீங்கள் வந்துட்டு ஸ்நாக் பண்ண எதுவுமே இல்லைன்னு சொன்னாக்கா உங்கள்கிட்ட பிரெட் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இனிப்பு ரொம்ப பிரியமாக சாப்பிட்ற குழந்தைங்க இருந்தாக்கா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா வாழைப்பழம், வாழைப்பழம் வந்துட்டு நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.